بسم الله الرحمن الرحيم وعن عائشة رضي الله تعالى عنها أنهم ذبحوا أن عائشة رضي الله عنها ذكرார்கள் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள் சாத்தன் ஒரு ஆட்டை அது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து அல்லது குடும்பத்தார்கள் சேர்ந்து ஒரு ஆட்டை அறுத்தார் யாருன்னு சொல்லல அறுத்து எல்லாம் பங்கு வச்சாங்க அவங்க வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்துட்டு வெளியே போயிருப்பாங்க போல தெரியுது வந்த உடனே கேட்டாங்க மா பக்கிய மின்ஹா அந்த ஆட்டிலிருந்து என்ன மிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க ஆடு அறுத்தீங்களா எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க காலத்து அன்னை ஆயிஷா நாயன் சொன்னாங்க மா பக்கிய மின்ஹா இல்லா கத்திஃபுஹா அதனுடைய ஒரு கை அதை தவிர வேற எதுவும் மிஞ்சவில்லை என்று கூறினார்கள் அதாவது ஆட்டை அறுத்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தலை ஒருத்தருக்கு காலை ஒருத்தருக்கு குடலை ஒருத்தருக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் பெருமான அவங்க சமைச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி வீட்டில் வச்சுட்டாங்க கத்திப்பு அந்த ஒரு கை மட்டும் அப்போ அதை தவிர வேற எதுவும் மிஞ்சவில்லை மா பக்கி எதுவும் மிச்சம் இருக்கவில்லை எதுவும் நம்மகிட்ட தங்கி இருக்கவில்லை எல்லாமே போயிடுச்சு எதை தவிர ஒரு கை இருக்குது மற்றதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆக அதற்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள் பக்கிய குல்லுஹா வைர கத்திஃபிஹா அவை அனைத்தும் தங்கிவிட்டன அதன் கையை தவிர கை ஒன்று தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் தர்மமாக கொடுத்தீங்களோ அதை அந்த இடத்துல பேங்க்ல போட்ட மாதிரி சேமித்து வைக்கப்பட்டதாக ஆகிவிட்டது அல்லாஹ் தஆலா இடத்துல கை மட்டும்தான் மிச்சம் இருக்குது நம்மள்கிட்ட மற்றதெல்லாம் போயிடுச்சுன்னு இவங்க சொன்னோம்னா மற்றதெல்லாம் இருக்குது கை மட்டும்தான் போடுச்சு அதாவது எதெல்லாம் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது நமக்காக வேண்டி நாம வச்சுக்கிட்டது நம்மள்கிட்ட கேட்டு நம்மள்கிட்ட இருக்கு அது முடிஞ்சு அது கழிஞ்சு போச்சு அப்போ அந்த ஆட்டுடைய ஒரு கை தவிர மற்ற அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு விட்டது அது மிச்சமாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார் ரவா திருமதி வசஹாஹு அப்போ எதுவெல்லாம் நம்ம சின்ன வயசுல இது வரைக்கும் தான தர்மமாக அமைச்சிட்டோமோ அதுதான் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு நபர் மூத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன விசாரிப்பாங்க வர்றவங்கலாம் என்ன ஒத்து போயிருக்காரு அவரு இல்லை அவர் ஒரு பீவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு வீடு ஒன்று இருக்கு தோட்டம் ஒன்று இருக்கு ஒரு கடை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு இதான் பேசிக்குவாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு பேசிக்குவாங்க அவர் போனவர் எதை விட்டு சென்றார் என்று பொதுமக்கள் எல்லோரும் பேசிக் கொள்வார்கள் ஆனால் மலக்குகள் என்ன பேசிக்குவாங்க நான் அவர் உயிர் வாங்குறதுக்கு மலக்குகள் வருவாங்கல்ல ஒருத்தர் மூத்த போனா அந்த மலக்குகள் என்ன பேசிக்கிறோம் அவர் என்ன கொண்டு போயிருக்கிறார் அதான் அவங்க விட்டுட்டு போன பற்றி அவங்களுக்கு என்ன பிரச்சனை விட்டு போனது யாருக்கோ சொந்தமானது அதை பற்றி அவங்களுக்கு கேள்வி என்ன கொண்டு போயிருக்காரு அவர் இது வரைக்கும் அப்படின்னா ஒரு வீடு அமைச்சிருக்காருங்க அல்லாவுக்கு வேண்டிய ஒரு மஞ்சள் கட்டி கொடுத்தாரு ஒரு பள்ளியாசு கட்டி கொடுத்தாரு தர்ம நிறைய இருந்திருக்காரு காசு பணம் ரொட்டி சோறு பணம் நிறைய கொடுத்துருக்காரு ஒருத்தர் அப்படியா இல்லையே அவர் என்ன கொண்டு சென்றார் என்று மற்றவர்கள் பேசிக்கொள்வார்கள் யாரோ மலக்குகள் பேசிக்கொள்வார்கள் குடும்ப மனிதர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் என்ன விட்டு சென்றார் என்று பேசிக்கொள்வார்கள் அது மாதிரி நீ என்னவெல்லாம் அமிச்சையோ அதுதான் உனக்காக வேண்டி உள்ளது முன்னாடி அமிச்சுதான் உனக்கு உள்ளது மற்றதெல்லாம் இங்கே விட்டு போற அவ்வளோதான் இப்போ வெளிநாட்டில் போய் துபாயில் வேலை செய்யல அங்கே ஒரு 10 வருஷம் உனக்கு வேலை கான்ட்ராக்டராக சேர்த்துருக்காங்க 10 வருஷம் வேலை செய்ய போகிறேன் இந்த 10 வருஷம் நீ சம்பாதிச்சு இதுவெல்லாம் இங்கே இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அப்துல் ரஹ்மான் கிளம்பி போயிருக்காரு துபாயில் 10 வருஷம் வேலை செய்கிறாரு அங்கேருந்து இதுவெல்லாம் அமுச்சு வச்சாரோ அது இங்கே பெற்றுக்கொள்வார் மறுபடியும் இங்கே வரப்போகும்போது இங்கே தான் கிளம்பி போயிருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காரு புதுக்கோட்டையிலேருந்து திரும்ப புதுக்கோட்டைக்கு வரும்போது என்னெல்லாம் காசு அமுச்சு வச்சாரோ அதை இங்கே ஊடாக கட்டி வச்சுருப்பாங்க 1 லட்சம் பணம் அமைச்சிருக்காரு அதை வீடு கட்டிட்டாங்க 1 லட்சம் தோட்டம் வாங்கி வச்சுட்டாங்க இன்னும் 1 லட்சம் அதை கடை வச்சிருக்காங்க ஒரு பேர் நகையை வாங்கி வச்சிருக்காங்க அங்கேருந்து எதுவெல்லாம் அமைச்சாரோ காசு அமைச்சாரோ அது இருக்கு அவர் நகை அமைச்சாரோ அவர் பஞ்சாயத்து கழுத்தில் போட்டிருப்பாங்க சாமான் செட்டு அமைச்சாரோ அது இங்கே இருக்கும் வணக்கங்களா எதுவெல்லாம் அனுப்பினாரோ அது இங்கே இருக்கும் எதெல்லாம் அங்கே வாங்கி அங்கேயே சாப்பிட்டாரோ அதோட முடிஞ்ச போச்சு அது அங்கே வாங்கி ஒரு யாருக்கும் அங்கே வச்சு அங்கே ஒரு இடம் கடை வாங்கினாரு அது அங்கே வீடு வாங்கி வச்சிருந்தாரு அங்கே ஒரு அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் திடீர்னு 10 வருஷம் முடிஞ்சு வேலை முடிச்சு வெளியே போடான்னு குறைச்சி விட்டான் இங்கே திருப்பி இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சீல் வச்சு அமுச்சு விட்டாங்க பாஸ்போர்ட்டில் சீல் குத்தி இனிமேல் இந்த நாட்டுக்கு திரும்ப எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிஞ்சு போச்சா இப்போ மறுபடியும் இங்கே வந்துடுவார் இங்கே வந்த பின்னாடி எதெல்லாம் முன்னாடி அமுச்சு வச்சாலும் அதுதான் இங்கே உதவும் அங்கே விட்டுட்டு போனது அங்கே வாங்க சொத்து எதுவும் உதவுமா எதுவுமே உதவும் திரும்ப அங்கே போக முடியாது அந்த நாட்டுக்கு அது மாதிரி துனியா விட்டு போகும்போது சீல் வச்சு பாஸ்போர்ட்டில் இனிமேல் திரும்ப இந்த நாட்டுக்குள்ளே திரும்ப அனுமதி கிடையாதுன்னு அமுச்சு சீல் வச்சு எல்லாத்துல கபலை கொண்டு வச்சிடறான் திரும்ப வர முடியாது போனவர் அப்போ மறு உலகில் எதுவெல்லாம் முன்கூட்டி அமைச்சு வச்சிங்களோ அதுதான்
இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திரும்ப அங்கதான் திரும்ப போக போறோம். அமைச்சு வச்சுட்டு அங்க பெற்றுக்கொள்ளலாம். இங்க கட்டி வச்ச வீடு, இங்க சேர்த்து வச்ச பங்களா, இங்க வாங்கி வச்ச நிலம் எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போயிட வேண்டியதான். அது எதுக்குமே உதவாது வச்சுங்களா. இப்ப பெருமானா சொன்னாங்க, எல்லாம் மிச்சம் இருக்கிறது அதனுடைய ஒரு கதிஃபை தகர என்று கூறினார்கள். திருமதி நிபுணா அப்பாஸ் ரசி அல்லானு கால சமயத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் கசா முஸ்லிமன் சௌபன், எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு ஆடையை அணிவிக்க செய்தானோ, இல்லா கானபி ஹிஃபுல்லாஹி ஹிஃபுல் மின் அல்லாஹி, அவர் அல்லாஹ் ஜல்லா ஸானஹு தஆலாவுடைய பாதுகாப்பிலே ஆகியே தவிர இல்லை. மா நஃபி இல்லையா, அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவர் ஆகிவிடுகிறார். மாதாம அலைஹி மின்ஹு ஹிரபத்துன், அவர் மீது அதிலிருந்தும் ஒரே ஒரு துண்டு இருக்கும் வரையிலேயும். ரவா அஹ்மது திருமதி, ஒரு சட்டை வாங்கி கொடுத்தீங்க, ஒரு கைலி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு சின்ன துண்டு இருக்க வரைக்கும் சட்டையா போடுவாங்க, சில காலம் கையிலேயே கொஞ்ச காலம் கையிலேயே போடுவாங்க, அப்புறம் அது கிழிஞ்சு போயிடும். சில பேர் அதையும் திருப்பி போட மாட்டாங்க, அதை வேற பர்பஸ்க்கு பயன்படுத்திக்குவாங்க, ஏதாவது தொங்க வருது துடைக்கிறதுக்கு, சில நேரம் அந்த வெட்டி வெட்டி குழந்தைங்களுக்கு கட்டுறதுக்கு, பிஷாப்பு கட்டுறதுக்கு இப்படி பயன்படுத்திக்குவாங்க அந்த பழைய கைதிகளை. இன்னும் சிலவர்கள் அதையும் வந்து அதுவும் அதுக்கு கிழிஞ்சு இன்னும் மோசமா போச்சு, அது புடிதுணியாக அடுப்புல வச்சிருப்பாங்கல்ல, அடுப்புல துடைக்கிற துணி, சட்டி தூக்குறதுக்கு ஒரு துணி, பிடித்துணின்னு சொல்லுவாங்க, அது அதை பயன்படுத்திக்குவாங்க. எதுவும் இல்லையா, அதுவும் கடைசி ஆயிடுச்சா, ஊடு துடைக்கிறதுக்கு எதுக்கும் உதவாத நிலையில பஞ்ச பராதியா பிஞ்சு பிஞ்சு போன பிறகு குப்பைக்கு போயிடும். அதுல ஒரு துண்டு பாக்கி இருக்கிற வரையிலையும், கடைசியா மக்கி போய் ஒரே ஒரு துண்டு பாக்கி இருக்கிற வரையிலையும் அல்லாஹ் சவாபு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாவுடைய பாதுகாப்புல இவர் வந்துடுறாராம், வரும் இவர் பாதுகாப்பும் அல்லாவுடைய பொறுப்புல ஆயிருக்கு. எல்லா வித ஆபத்துகளை விட்டும், சைத்தான்களை விட்டும், சீய விஷயங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹி அல்லாஹிடமிருந்து பாதுகாப்பு கோட்டையில வந்துடுறார். மாதா மாலிகி மின் சிறப்பத்துன்னு ஒரு திருமதி வாயின் அப்துல்லாஹின் மசூதும் ரதி அல்லாஹும் எருஃபாகு, அப்துல்லா மசூர் ரதி அல்லா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. எருஃபாகு அவர்கள் இந்த ஹதீஸை ரஃபா செய்கிறார்கள், பெருமானார் வரை மர்ஃபுவாக உயர்த்துகிறார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கூறுகிறார்கள். நம்ம ஏன் இப்படி சொல்றாங்க, அப்துல்லா மசூல் கால கால ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம்ல அப்படின்னா, அப்படி சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் பெருமானார் சமீத் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பெருமானார் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன் அப்படின்னா நேரடியாக கேட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னதாக இவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாலும் நேரடியாக கேட்டாங்க அர்த்தம். ஆனா அப்துல்லா மசூத் சஹாபி அறிவிக்கிறார், எருஃபாகு அதை பெருமானார் வரை உயர்த்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவங்க நேரடியாக கேட்கல. அப்துல்லா மசூத் எல்லாம் அவர்கள் யார் மூலமும் கேட்டுக்கிறாங்க, அலி ரசூலுல்லாஹி சொல்லியோ, உமர் ரசூலுல்லாஹி சொல்லியோ, வேற யாரும் சொல்லியோ கேட்டுக்கிறாங்க. பெருமானோட சபையில எல்லாரும் ஒரே நேரத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை, சில வெளியே போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, அங்க இருந்த சஹாபாக்கள் சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப அதனால நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அவர்கள் சொன்னதாக வேற ஒருத்தர் மூலம் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ரிவாயத்துல இந்த மாதிரி போட்டுருவாங்க. எருஃபாகுன்னு போட்டுருவாங்க. ஸலாஹத்துன் மூன்று நபர்கள், யுஹிப்புஹுமுல்லாஹு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவர்களை நேசிக்கிறான். என்ன யாருங்க அந்த மூணு பேரு? ரஜுலுன் காம மின லைலி யத்லு கிதாபல்லாஹ், ஒரு மனிதர் இரவிலே எழுந்து நின்று அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா கிதாபை ஓதுகிறார். சஹஜத்துக்கு எந்திரிச்சு நின்று 12 மணி 3 மணி எல்லாரும் தூங்கும் நேரத்துல, மக்கள் அனைவரும் உறக்கத்தில இன்பம் பெற்று அதே மகிழ்ச்சியா தூங்குற நேரத்துல உறக்கத்தை தியாகம் செய்து இருந்து நின்று குர்ஆன் ஓதி அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலாவுக்கு மகிழ்ச்சிப்படுத்தி பார்த்து ஓத, குர்ஆனை பார்த்து ஓதுறதும் சரி, அல்லது தொழுகையில் நின்று கொண்டு குர்ஆனை பார்க்காம ஓதுறதும் சரி, அப்ப இது அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அவர் மீது தண்ணி பிரிய கொள்றோம். பை நமக்கே பாவம், நம்ம உதாரணத்தை எடுத்துங்களேன். இப்ப அர்ஜென்டா ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு நம்ம மீராம்பாய்க்கு ஒரு 10,000 காசு தேவைப்படுது. அவர் நெருங்கிய நண்பர்களாக 10 பேர் இருக்கிறாங்க, எப்பயுமே சேர்ந்து தான் அட்டடிப்பாங்க. அந்த 10 நண்பர்களையும் போய் இந்த மாதிரி கேட்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒருத்தட்டே கேட்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு எல்லாமே ஜகா வாங்கிட்டாங்க. அதில் ஒரே ஒரு நண்பர் அப்துல் ரஹ்மாம்பாய் மட்டும் என்ன பண்ணாங்க, இப்படியா உடனே கொடுக்குறோம்பா அப்படின்னு சொல்லி அவரு பொஞ்சாதி நகையை கொண்டு போய் விற்று 10,000 கொண்டு கொடுத்தாரு. இப்போ அவர் வாழ்நாள் நன்றி மறக்க முடியுமா? எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் கைவிடாது அந்த காசு கொடுத்து உதவி செஞ்சாயே, இது மனிதர் அவர்களை மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி
எல்லோரும் பள்ளிவாசல் துணி ஓடுறாங்க, லோகருக்கு எல்லோரும் அசர் துணி ஓடுறாங்க, எல்லோரும் மகருக்கு ஓடுறாங்க, எல்லாரும் எல்லாம் நேசிக்கிறாங்க. ஆனா விசேஷமான நேசம் அல்லாத்தாலா எல்லோரும் தூங்கும் நேரத்தில் எழுந்து நின்று இறைவனுக்காக அஞ்சி பயந்து கண்ணீர் வடித்து ஒருவர் தொழுகிறார், குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிகவும் அவர் விருப்பமானவர் தெரியும். ஒரு ரஜுலுன், இன்னொரு மனிதர், யதசத்தக்கு பி சதக்கத்தின் பி யமீனிஹி, தன் வலது கையால் ஒரு தர்மம் செய்கிறார், யுஹ்ஃபிஹா, அவர் அதை மறைக்கிறார், உராஹு கால மின் ஷிமாலி, நான் கருதுகிறேன், உராஹு, நான் அவர்களை கருதுகிறேன். யாராவது சொன்ன ராவி வந்து ஒன்னும் இந்த ஹூதமீர் இப்னு மசூர் ரஜியல்லாஹு அன்ஹு பக்கம் மீண்டால் அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ராவி, அவர் யாரோ ஒரு ராவி அப்துல் ரஹ்மான் வச்சுங்களேன், இந்த அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், நான் இப்னு மசூத் ரஜியல்லாஹு அவர்கள் சொன்னதாக கருதுகிறேன், அல்லது இது அப்துல்லா மசூத் அல்ல அவங்க வாசகமா இருந்துச்சுன்னா உராஹு அவங்க சொல்றாங்க, நான் ரசூல் சொல்லாதன் சொன்னதாக கருதுகிறேன், கால மின் ஷிமாலிஹி என்ற வார்த்தை இங்கே இருந்ததாக கருதுகிறேன். சரியா ஞாபகம் இல்லை அந்த வார்த்தை சொன்னாங்களா அப்படின்னு, அந்த வார்த்தை சொல்லியிருந்த அர்த்தம் எப்படி வரும் ஜி? அப்ப எந்த சத்தக்கும் சதக்கத்தின் பி மீனிஹி, தங்கள் வலது கையால் ஒரு தர்மம் செய்கிறார், யுஹ்ஃபிஹா மின் ஷிமாலிஹி, அதை தன் இடது கைக்கே மறைக்கிறார், தன் வலது கையில செய்யற தர்மம் இடது கை கூட தெரியாம அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். வரஜுனன், இன்னொரு மனிதர், கானபி சரியத்தின் ஒரு படையில இருந்தார். அப்ப அவரை ஏன் எல்லாம் நேசிக்கிறான் அப்படின்னா, எல்லோரும் தன் தர்மங்களை வெளிப்படுத்த விரும்புகிற நேரத்தில் யாருக்கும் தெரியாது கொடுத்தார், அதுக்காக வேண்டி. அல்லது ஒரு பிச்சைக்காரன் ஒரு தெருவில் போறான், 10 வீட்டுல இல்லைன்றாங்க, ஒரு வீட்டுல மட்டும் சோறு கொடுத்தாங்கம்மா, எப்படி அவன் நேசிப்பானோ அது மாதிரி எல்லோரும் மறுத்த நேரத்தில் ஒருவன் மட்டும் அரவணைத்து உணவளித்தான், அவன் காசு பணம் கொடுத்தான், எல்லாம் அவனை நேசிக்கிறான், விசேஷமா நேசிக்கிறான். ஒரு ரஜுல், இன்னொரு மனிதன், கானபி சரியத்தின் ஒரு படைப்பிரிவில் இருந்தான். சரிங்க, படைப்பிரிவு போருக்கு அனுப்புறாங்களா, பன் ஹசம் அஸ்ஹாபு, ஒரு தோழர்கள் எல்லாரும் தோத்து ஓடிவிட்டார்கள், ஒரு ஒத்தையா நின்று எதிரிகளை எதிர்த்து வீர தீரமாக சண்டையிட்டு ஒன்னு மூத்தா போயிட்டாரு, அல்லது எதிரிகளை துரத்திட்டார், அல்ல இதெல்லாம் நடக்கலாம். இந்த மனிதரையும் அல்லாஹால ரொம்ப நேசிக்கிறான், தனியா நின்று ஜெயித்தாரே, அல்ல சகிதானாரே, அவரை ரவாக திருமதி என்கிற ஒரு ராவி இருக்கிறாரு, அவரு கசீருல் கலத், அதிகமா வார்த்தைகளை தவறு இழைக்கக்கூடியவர், அதனால அவருடைய ஹதீஸ வந்து சஹீல சேர்க்க முடியாது, வார்த்தைகளை தவறு இருக்கலாம். அபீதரது எல்லாத்தாலும் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்தின் யுஹிப்புஹுமுல்லாஹு, மூன்று நபர்களை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா மிகவும் நேசிக்கிறான். இப்ப இந்த ஹதீஸுக்கும் மேற்கூறப்பட்ட ஹதீஸுக்கு கருத்து தான் இதுல வருது, ஆனா அந்த ஹதீஸ் சுருக்கமா வந்தது, இதுல சற்று விரிவாக வருகிறது, அது சஹீஹல் இஸ்னாத் இல்ல, இது இந்த வரதுல ஹதீஸ் வந்து சஹீஹான சனதுடையது. நபி ரழியல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாஸத்தின் மூன்று நபர்கள், யுஹிப்புஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான், வசலாசத்துன், இன்னும் மூன்று நபர்கள், யுபுகிலுஹும் உல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கோபம் கொள்கிறான், யுஹிப்புஹும் உல்லாஹு, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறானே, அத்தகைய மூவர் யார் என்றால், இப்ப ரஜுலுன் அதா கௌமன், ஒரு மனிதர், ஒரு முசாபரான மனிதர், வசதி வாய்ப்பு இல்லாத ஏழ்மையான மனிதர், அதா கௌமன் ஒரு மக்களிடத்துல வந்தார், ஒரு ஊருக்கு வந்தார், ஒரு தெருவுக்கு வந்தார், ஒரு கூட்டம் நடந்துட்டு அங்க வந்தாரு, பள்ளிவாசலுக்கு வந்தாரு எங்கேயோ, அவரிடத்துல ஏதாவது உதவி கேட்டார், பில்லாஹி அல்லாஹுக்காக வேண்டி கொடுங்க, அல்லாஹுடைய பேரை சொல்லி கேட்கிறேன்னு கேட்டார், அவர் கேட்கவில்லை தங்களுக்கும் அவருக்கும் தனக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு முறைக்காக வேண்டி கேட்கவில்லை, நான் உங்க சொந்தக்காரன் அதனால கொடுங்க, நான் ஏற்கனவே இந்த பருவத்தில பிறந்தவன் தான், இந்த ஊருக்காரன் எனக்கு ஏதாவது கொடுங்க, இவ்வாறுலாம் சொல்லி கேட்கல, அல்லாவுக்காக கொடுங்கன்னு கேட்டார், வேற எந்த தொடர்பும் நமக்கு இல்லை, நான் அல்லாவுடைய அடிமை, நீங்களும் அல்லாவுடைய அடிமை, நீங்களும் மூமின், நானும் மூமின், இதுக்காக வந்து ஏதாவது கொடுங்க பசிக்குதுன்னு கேட்டார், ஏதாவது சொல்லி மனஊஹு, அவர்கள் யாருமே தரல, அவங்க எந்த போயிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு மனிதர் மட்டும் பின்னாடி தங்கியிருக்கிறார், ஒரே ஒரு மனிதர் மட்டும் அங்கே தங்கியிருந்தார், பின்தங்கி விட்டார், பியாயானிகள், அவர்களுடைய கண்களை விட்டும், அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து அவருக்கு கூட அவங்க கண்ணை விட்டு மறைய இருக்கான்னு பார்த்தாரு, எல்லாருமே எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, நான் உங்களுக்கும் ஒதுங்க கூடாது, நின்று
பாத்தாஹு சிர்ரன், அவர் ரகசியமா கொடுத்தார் யாருக்குமே தெரியாம. லா யஅலமு பி அத்தியதிஹி இல்லல்லாஹு, அவர் கொடுத்த கொடையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறியவில்லை அறிய மாட்டார்கள். வல்லதி ஆத்தாஹு, இன்னும் யாருக்கு இவர் கொடுத்தாரோ அவரை தவிர வேறு யாரும் அறியவில்லை. அந்த அளவு ரகசியமா கொடுத்தார். இப்ப மற்ற எல்லோரும் ஒதுங்கிவிட்ட நேரத்தில் இவர் மட்டும் முன்னின்று அவருக்கு உதவி செஞ்சனால அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா அவரை விசேஷமாக நேசிக்கிறான். பாய் மக்களுக்கு தெரிந்து கொடுத்தா அதுவும் சவாப் இருக்கு, ஆனா அதுல வந்து இஹ்லாஸ் இல்லை, மற்றவர்களுடைய நன்மை எதிர்பார்க்குதல், மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்க்குதல் உள்ள அடங்கியிருக்கு. யாருடைய புகழும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் கொடுத்தார் யாருமே பார்க்காம. கௌமுன், இன்னொரு கூட்டம், சாரு லைலத்தகம், அவருடைய இரவிலே நடந்தார்கள். எங்கேயோ போருக்கோ போயிட்டு அது எங்கேயாவது தொழிலுக்கு போயிட்டு நடக்கிறாங்க இரவெல்லாம். அத்தாயிதாக்கான நவமு அஹப்பு இலையும் அஹப்ப இலையும், தூக்கமாகிறது அவர்களுக்கு பிரியமாக ஆன பொழுது, நடந்து நடந்து கால் களைச்சு போய் அதான் படுக்கலாமா அப்படின்னு ஆயிடுச்சு எல்லோருக்கும். மிம்மா எழுதுலு பிஹி, அதற்கு எதையெல்லாம் ஈடாக ஆக்கப்படுமோ அனைத்தையும் விட தூக்கம் பிரியமாக ஆன பொழுது. இப்போ தூங்கிதே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேற எது கொடுத்தாலும் ஒத்துக்க முடியாதுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மிம்மா எழுதுலு பிஹின், தூக்கத்துக்கு எது இணையாக ஆகுமோ அது அனைத்தையும் விட, சாப்பாடு இப்போ வேணாம் தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன், தண்ணி வேணுமா வேணாம், விளையாட்டு எதுவும் வேணாம், பேசாமல் படுக்கணும் அப்படிங்கிறான். ஊசகம், அவருடைய தலையை வைத்து விட்டார்கள், எல்லாரும் பட்டனிட்டு படுத்துட்டாங்க பாய போட்டு. இப்போ ஆம அந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்தார். எசமல்ல குனி, அவர் என்னை சமாதானப்படுத்தியவராக, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டவராக, அழுது புரண்டவராக ஒரு மனிதர் மட்டும். அசல்ல தமல்லக்க அப்படின்னு சொன்னா ஒரு காரியம் சாதிப்பதற்காக வேண்டி இன்னொருத்தருடைய கெஞ்சுவது, காக்காய் பிடிப்பது, அவர் ஐஸ் வைக்கிறது, நைஸ் வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் தமல்லுக்கு. எப்படியாவது நம்ம அவர்கிட்ட அந்த காரியம் சாதிச்சுக்கிறது, உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு புகழ்ந்து அழுது கண்ணீர் வடிச்சு காக்கா பிடிச்சி சாதிக்கிறது. இந்த மாதிரி எதமல்ல கொஞ்சம் அல்லாவாக என்னை அவர் சமாதானப்படுத்துகிறார். யார்ல என்ன மன்னிச்சிடல்லா, என்னை விட்டா ஒரு என்னை விட பெரிய பாவி இல்லை, உன்னை விட பெரிய கருணை யாரும் இல்லை அல்ல, நான் உன்னை விட்டா வேற யார்கிட்ட போவேன்லா. இலாஹி அப்துகல்லா சி அதாக்கா, ஏதோ பாவியான அடியான் உன் சந்தர்ப்பத்தில் உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன். பாவங்களை ஒத்துக்கொண்டவனாக உன்னிடத்துல கண்ணீர் விழித்தவனாக வந்திருக்கிறேன். நீ மன்னித்தால் மன்னிப்பதற்கு நீ தகுதியானவன். நீ என்னை துரத்தி விட்டால் உன்னை என்று வேறு யார் என் மேல் கருணை காட்டுவா, வேறு யார் அல்லா இருக்கிறா. இந்த மாதிரிலாம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு கெஞ்சான். ஆயாத்தியினுடைய வசனங்களை வேற ஓதுகிறான். அல்லாவுடைய வசனங்களை ஓதுறது அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது. சாதாரணமா நீ பேசின ஒரு பயான ஒருத்தர் எடுத்து அடுத்த பயான சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன் சென்ற ஒருத்தர் நல்ல கருத்து ஒண்ணு சொன்னாரு, அவர் இந்த மாதிரி சொல்லி காமிச்சாலும் அவனுக்கு ஒரு பெருமை வருது, நம்ம கருத்தை எடுத்து அவர் பயன் செய்யறாரு அப்படின்ட்டு. அவர் ஒரு வருஷம் கழிச்சு சொல்றாரு, போன வருஷம் நீங்க மன்றத்துல பேசும்போது இந்த மாதிரி ஒரு கருத்து, அழகான கருத்து சொன்னாரு அவரு அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு ஒரு பெருமை, தலை கால புரிய மாட்டேங்குது, நம்ம நம்ம கருத்தை எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு. அப்ப நம்முடைய சொல்லை வீணா போன சொல்ல அடுத்தவங்க சொல்லும் போது ஒரு பெருமை வருது. அல்லாஹுடைய சொல் சொற்களில் உயர்ந்தது, கைருள் கலாமி கிதாபுல்லா, சொற்களில் மிக மேலானது அல்லாஹுடைய சொல். அதை நாம் எடுத்து சொல்லும் போது அல்லாஹுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், அல்லாஹுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும். இல்ல அல்லாஹுடைய சொல்லை எடுத்து சொல்றது, அந்த என்னுடைய கலாமை ஓதுகிறார் அவர் மட்டும் எந்திரிச்சு. வரஜுருன், இன்னொரு மனிதர், கானபி தரியத்தின், அவர் ஒரு படைப்பிரிவில் இருந்தார். பலகியல் அதுவ, எதிரிகளை சந்தித்தார். அசமு, இவர்கள் தோற்று ஓடி விட்டார்கள், முஸ்லிம்கள் வந்து படையில தோத்துட்டாங்க காபிர்களோட சண்டையிட்டதுல. அக்பல பி சதுரிஹி, அவரோ தன் நெஞ்சை கொண்டு முன்னோக்கினார். எல்லோரும் ஓடும்போது யாரும் ஓடாதீங்கன்னு கத்துறாரு, எல்லாம் ஓடுறாங்க, தன் நெஞ்சை கொண்டு இவர் முன்னோக்கி ஓடி வருகிறார். அத்தா, எந்த அளவுக்கு என்றால் யுக்குத்தாலு அவர் யுக்தாலு, அவர் கொல்லப்படும் வரையிலையும் அல்லது அவருக்கு வெற்றி கிடைக்கும் வரையிலையும் எதிரிலாம் ஓட்டாங்க. ஒற்றை மனிதராக இருந்து எதிரில் துரத்திட்டார் அப்படி நிறைய நடந்திருக்குது. ஒரு ஆள் போய் பல பேரை துரத்திருக்காங்க, ஒரு ஆள் ஒரு பெரும் படைக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த போய் ஒரு போர்ல முசைலமத்துல் கஸ்தாபோட நடந்த போர், அவர்கள் எல்லோரும் போய் ஒரு கோட்டைக்குள்ள பூந்துக்கிட்டாங்க. இனி எப்படி வந்து ஜெயிப்பதுன்னு தெரியல, சுத்தி நிக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்தாங்க, நீங்க ஒன்னும் செய்வேன்னா
நான் ஒல்லியா தான் இருக்கிறேன். இந்த கேடயத்துக்கு உள்ள அங்கிருந்து இவங்க அந்த கோட்டைக்கு கிட்ட நெருங்கினா மேலே அம்பு எறிகிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க, ஒரு கேடயத்துல வச்சு பெரிய கேடயமா ஒன்று எடுத்து அதை என் தலைமையில வச்சு என் உடம்போட சேர்த்து கட்டிடுது. கேடயத்துக்குள்ள நினைச்சு கட்டுற மாதிரி ரெண்டாம் மடைக்கு உள்ளது கட்டிடுது. அப்படியே என்னை கட்டி விட்டுருங்க, அப்படியே என்னை தூக்கி குண்டாங்கட்டா தூக்கி கோட்டைக்கு உள்ள போட்டுருங்க. கோட்டைக்குள்ள முழுசு யார் நிக்கிறா? எல்லாம் எதிரிங்க, ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறான், 10,000 20,000 30,000 பேர் நிக்கிறான். இவங்க வெளியே நிக்கிறாங்க, உள்ள எவனாவது மேல இருந்து யாரும் கிட்ட நெருங்கினா அம்பு எரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அம்பு மேல படாம இருக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க, என்னை கோட்டைக்கு உள்ள தூக்கி எரிஞ்சிருங்க, நான் உள்ள போய் அந்த கதவை திறந்து விட்டுறேன், எல்லாரும் உள்ள வந்துருங்க அப்படிங்கிறாரு. இதுன்னா உயிருக்கு பயந்த விஷயமா இருக்கு, ஏன்னா தற்கொலை மாதிரி இருக்குன்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல நீங்க வந்து என்னை செய்யுங்க அந்த மாதிரி ரொம்ப வற்புறுத்தணும். சரிந்து படையத்தில் அனுமதி கொடுத்தாங்க, அவரை உள்ள கட்டி உள்ளத்துக்கு போட்டாங்க ஒரு சஹாபிய. எனவே அவுக் பின் மாலிக்குன்னு நினைக்கிறேன் சஹாபி பேர், என் நினைவுபடி வேற மாத்தியும் இருக்கலாம். உள்ள தூக்கி போட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்ஹு தம்பி, அவுக் பின் மாலிக் அப்படின்னு என்னுடைய அறிவு இப்ப சொல்லுது, அல்லாஹு அலம். உள்ள போனவர் கையெல்லாம் அவுத்துக்கிட்டு வாழை எடுத்து, இவர் யாரும் கிட்ட நெருங்க உள்ள எல்லாம் துரத்துறானு ஒருத்தரும் நெருங்க உள்ள ஒத்த ஒரு ஆளா அப்படியே எல்லாத்தையும் சவுச்சுக்கிட்டே கோட்டை வாசலு கிட்ட போயிட்டார். அந்த கதவை பாதுகாக்க 10-50 பேர் இருக்காங்க, ஒருத்தரையும் கிட்ட நெருங்க உள்ள வாழை சுழட்டிக்கிட்டு யாரும் கிட்ட வர முடியல. போய் கதவை திறந்து விட்டாங்க. கதவு திறந்து விட்டவுடனே எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கதவு திறந்த உடனே மடை திறந்து வெள்ளம் போல் சஹாபாக்கள் வெளியிருந்தவங்க எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் முஸ்லீம்களுக்கு வெற்றி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நபரை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானுதாலா சில நேரங்களில் வெற்றியை கொடுத்துருவான். அதே மாதிரி ஒரு போருக்கு உமர் நாயை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போனா என்னடை அவர்கள் எதிரிகள் கடுமையான ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க, உள்ள நுழைய முடியல. அப்போ அந்த கோட்டைக்குள்ள வெளியிருந்து உள்ள தண்ணி போற ஒரு பாதை இருந்துச்சு, குறுகலான சந்து குழாய், தண்ணி குழாய் இருக்குல்ல. ஒரு சஹாபி, நான் அதுக்குள்ள உள்ள போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த குழாய்க்குள்ளேயே போக முடியுமா? நம்ம ஏதோ பயமா இருக்கும், தண்ணி குழாய்க்கு உள்ள பூந்து கொஞ்சம் பெரிய குழாய் தண்ணி உள்ள சிப்ஸ் ஆறு மாதிரி தண்ணி உப்பு குழாய் அதுக்குள்ளேயே பூந்து 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 கோட்டைக்கு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அந்த கோட்டை தலைவன் ஒரே போர்டு போட்டு சாவடிச்சிட்டாங்க. உடனே காவல் திறந்துட்டு எல்லாம் வெளியே சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க ஒரு நபரால். அதே மாதிரி ஒரு தடவை சிரியால சண்டை நடக்குது சாமில அந்த பிடிக்கிறதுக்கு, உமர் நாயன் காலத்துல அபூபக்கர் நாயன் காலத்துல. அப்போ உதவி படை அனுப்பிங்க, எதிரிகள் ரொம்ப நிறைய இருக்கிறாங்க. ஆமாம், 100,000 பேர் இருக்காங்க. நாங்கள் வெறும் 30,000 நாங்களும் வெறும் 10,000-15,000 பேர் தான் இருக்கிறோம், ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கு, உதவி படை அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு சொல்லி தபால் எழுதுறாங்க ஹாலித் ரதி எல்லாரும் நினைக்கிறேன். உடனே சொல்லு அது அபூபக்கர் ரதி எல்லா தாலானும் காக்கா பின் அம்ர் ரதி எல்லா தாலானும் அப்படிங்கிற சஹாபிய அனுப்பிச்சு வைக்கிறாங்க தபால் கொடுத்து. அந்த சாவி தபால் எடுத்துக்கொண்டு ஹாலித் ரதி எல்லா கொடுக்குறாங்க. ஹாலித் தபாலை வாங்கி கையில் வச்சு படிக்காம வந்து என்ன உதவிப்பட கேட்டேன்னே வந்துகிட்டு இருக்கா பின்னாடி சொல்லி அமைச்சாங்க, இதுதான் வகுக்கிறது எல்லாம் அப்படின்னு தபாலை படிங்க அப்படின்னு கேட்டாங்க. தபால் எடுத்து படித்தோன்னே இப்போ வந்து பல இடங்கள்ல போர் நடந்துகிட்டு இருக்கு, சிரியால மட்டும் இல்லை பாரசீகத்துல பல ஊர்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தற்சமயம் உதவிப்பட நான் அனுப்ப முடியாது, உங்களுக்கு உதவிப்படையாக இந்த ஒரே ஒரு நபரை மட்டும் அமைச்சிருக்கிறேன், காக்கா அப்படின்னு அமர்றது எல்லாம் மட்டும் உங்களுக்கு உதவி படையாக அமைச்சிருக்கிறேன், நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு அவுக்குள்ள தபால் எழுதிக்கிறாங்க. இப்படி மேலே கீழே போனா ஒல்லியான ஒரே ஒரு குச்சி, பொட்டாடு குச்சி மாதிரி ஒரு மனிதர் நிக்கிறார், அதான் காக்கா அப்படின்னு அம்பது எழுதாங்க. இவங்க ஒருத்தர் தான் உதவி பட, 10,000 பேர் 15,000 பேர் சண்டை, அவன் 4,00,000 பேர் உதவி பட கேட்டதுக்கு ஒரே ஒரு நபர், ஒரு நபர் படை, ஒன்மேன் ஆர்மிங்கிறாங்களே தனிநபர் படையா அமைச்சிருக்கிறாங்க. இதுவரை என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தடவை சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஹாலித் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்கள எதிரிகள் 10-50 பேர் தலைவர் ஹாலித் ரதி அல்லாஹு அன்ஹு 10-50 பேர் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்து கொண்டு இவரை போட்டு தள்ளா எல்லாம் வேலை முடிஞ்சிடா அப்படின்னு சூழ்ந்துட்டாங்க. அந்த 50 பேருடைய கோட்டையை உடைத்து உள்ள கோட்டை மாதிரி சூழ்ந்து எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க, எடுத்து சண்டைக்கு நிற்கிறாங்க அவங்க 50 பேரையும். அதை யாருமே வந்து உள்ள நுழைய முடியல, மற்றவங்கலாம் போராடுறாங்க காப்பாற்றுறதுக்கு முடியல. அப்ப
அப்ப இந்த தூரத்துல இருந்து பார்த்துட்டு குதிரை எடுத்துக்கிட்டு பறந்து வர்றாங்க காக்கா அப்படின்னு நம்புறது இல்லைன்னு வந்து இந்த 50 பேர் ரெண்டு சுத்தி சுத்தினாங்க. அவ்வளவுதான், 50 பேர் தலையும் தனியா கீழே கிடக்கு, ஒரே ஒரு நபர் தான் புரிஞ்சுங்களா. குதிரையிலேயே ரெண்டு சுத்தி சுத்தி முடிச்சு பார்த்தா நடுவில் சாலை தனியா நிக்கிறாங்க, 50 பேர் தலை மட்டும்தான் கீழே கிடக்கு. ஏன்னா ஆளே காண ஒருத்தனும் எல்லாம் தனியா கலக்குறவங்க எல்லாம் தலை வேற முந்தா நிறையா நடுவில் சாலை எங்க என்ன ஆச்சு ரெண்டு சுத்தி சுத்தினீங்க அதுக்குள்ள ஆளெல்லாம் காணப்படாங்களே அப்படிங்கிறாங்க. இதுதான் விளங்குச்சு, இதுக்குதான் அவர் நாங்க வந்து தனிநபர் ஆர்மி ஒன்மேன் ஆர்மி இந்த மாதிரி உங்களை மட்டும் அமைச்சு வச்சாங்களா அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு நபரை கொண்டு அல்லாஹ் ஜல்லாஹு எத்தனையோ போர்களில் வெற்றியை கொடுத்துருக்கிறான் இஸ்லாமிய படைகளுக்கு. அதனால எல்லாரும் ஓட்டா நாமளும் ஓடணும் அப்படின்னு இல்லாம தனிநபராக எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்த்து நின்று வீர போர் புரிந்து அந்தவை வெற்றியை தேடித்தரக்கூடியவர் அல்லாவுக்கு மிக பிரியமானவர். அல்லது அந்த முயற்சியில் அவர் தோல்வியுற்று மரணித்து விட்டாலும் சரி அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அவருக்கு வெற்றியை கொடுத்துட்றான், அவருக்கு மறு உலக வெற்றி கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 3 பேரும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர். மக்கள் புறக்கணித்த நேரத்தில் ஒரு முசாஃபருக்கு உணவளித்தவர், மக்கள் தூங்கும் நேரத்தில் எழுந்து தொழுதவர், மக்கள் எல்லோரும் படையை விட்டு ஓடும் நேரத்தில் எதிர்த்து நின்று போர் புரிந்தவர். மூன்று நபர்களை அல்லாஹ்வுல கோபப்படுகிறானே அவன் அஷ்ஷைஹு ஜானி. ஷைஹுனா வயதான கிழவன் அர்த்தம், தீய வேலை செய்யக்கூடிய கிழவன். அதாவது வாலிப பருவத்தில் சில பேர் தீய வேலைகளில் ஈடுபடுவார்கள், வயது முதிர்ந்து விட்டதா எல்லாம் தௌபா செஞ்சு பீதி குளிக்கிறத விட்டு என்னென்ன என்னென்ன கெட்ட காரியங்களோ எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி திருந்திக் கொள்வார்கள். சின்ன வயசுல அவன் போடாத ஆட்டம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி பேசிக்குவாங்க. வயசாயிடுச்சு கிழவனா போயிட்டான், 75 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பழைய தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், திருந்தவே இல்லையா நீ, இப்பதான் திருந்தது கிழவனாய் திருந்தேன்னா இப்ப செத்த பிறகு திருந்த முடியும். இவனே அல்ல மிக கோபம் கொள்கிறான். ஏன்னா வாலிப பருவம் என்பது இளமை பருவம் என்பது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எது சொன்னாலும் கேட்க மாட்டான், பெரியவங்க பதினஞ்சா மதிக்க மாட்டான், இவனுக்கு பிடிச்சி ஆடுவானுங்க. சரி அப்போ ஏதாவது தப்பு செஞ்சான் போனா வந்தான் சினிமா தியேட்டருக்கு போனா ஏதாவது செஞ்சான் விடு வயசானா திருந்திக்கலான்னு பார்த்தா அப்பயும் திருந்தவே இல்லை. அவனை அல்லாஹால இருக்கிறான் பை தவறு எப்ப செஞ்சாலும் தப்பு தான், சாதாரண வாலிபன் செஞ்சா தப்பு இல்லையா, வாலிபன் தப்பு செஞ்சா தப்பு இல்லையா, தப்பு தான். வயசான பிறகு செஞ்சா ரொம்ப தப்புன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா. பல் ஃபகீருல் முக்தார், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பை பெருமை மட்டும் அடிக்கலாம் பணக்காரன் அடிக்கலாம் ஏழை பெருமை எல்லாருக்கும் தப்பு தான். பெருமை அடிக்குதல் யார் பெருமை அடிச்சா என்னதான் தப்பு தான். அதுல ஒன்னுத்துக்கும் உதவாத ஏழை 10 பைசா என்று கிடையாது, வாய் சவடாக அடிக்கிறது. ஒரு வீரன் பெருமை அடிச்சான் தன் வீரத்தை வீர பிரதாபங்களை வச்சு அது வேற விஷயம். உச்சடிக்கு பயில்வானா இருக்கான் எதுக்கும் உதவாத கேஸ் என்ன பேர் தெரியுமே முல்ல அந்த மாதிரி ரொம்ப பெருமை அடிப்பாராம். ஒரு போர்ல நான் ஒத்த ஒரு ஆளா 100 பேர் தலையை 100 பேர் காலை வெட்டியிருக்கேன்னா பாத்துங்க, ஒத்த ஒரு ஆளா 100 பேர் காலை வெட்டியிருக்கேன் ஒரே நாள்ல அப்படின்னா பாத்துங்க என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. இப்படி எல்லாரும் வா 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 எல்லா ரொம்ப பெருமையா பேசுவேன், எல்லாரும் பாராட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்தோன்னு பொண்டாட்டி கேட்டாலாம் எங்க ரொம்ப பெருமையா பேசி எனக்கே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல பிரியாப்பட்ட வீராதிகர்றா நீங்க. ஆனா ஒரு சந்தேகம் எனக்கு என்ன, 100 பேர் காலை வெட்டினீங்களா, ஏன் தலையை வெட்டாம என் காலையை வெட்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா தலையை ஏற்கனவே மத்தவங்க வெட்டானு நல்ல வேற அங்க நீ கேட்காம போனியா, எப்படி தலையை வெட்டலான்னு தான் நமக்கு நினைச்சேன், ஆனா பார்த்தா தலையை ஏற்கனவே மத்தவங்க வெட்டி போட்டு போயிட்டாங்க என்ன செய்யறது, சிறு சின்ன காலை வெட்டு வந்தேன்டானு. இந்த மாதிரி இருக்கிறது ஒண்ணும் இல்லை, அதுல வேற வெறிய வீர பிரதாபம் என்னை பத்தி பெருசா பீத்திக்காரு சில பேர் அப்படி நான் தெரியுமா அப்படியாக்கும் இப்படி ஆகும் துஷ்டு சத்தம் கேட்டா உருந்துச்சு ஓடிடுவாங்கம்மாஞ்சுங்களா, அது உருந்தடிச்சு ஓடிடுவாங்க வந்து முன்னாடி நிக்க மாட்டாங்க. பார்த்தா பிரதாபங்களை பார்த்தா ஐயோ அப்பா பயங்கரமான வீர மாதிரி பேசிக்குவோம். அது பகீருல் முக்தார், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. வல் அணியில் வலுவும், அநீதி செய்யக்கூடிய பணக்கார் அப்படின்னா அநீதி யாரு செஞ்சாலும் தப்புதான். இடையில மோசடி செய்யறான் ஒருத்தன் அநீதி, ஒருத்தன் காலை திருடுறான் அநீதி, கொள்ளையடிக்கிறான் அநீதி, யாரு செஞ்சாலும் தப்பு தான்.
ஆனா பணக்காரன் செஞ்சா அது ரொம்ப பெரிய அநீதியா இருக்கு. ஒரே குற்றம் செய்யக்கூடியவர்களை கவனித்து மாறுபடுது. அதே குற்றம் திருடுதல், மற்றவர்கள் இடைத்தரத்துல மோசடி செய்யறது, அநீதி செய்யறது, ஒருத்தன் காசு அநியாயமா பிடுங்கிட்டான், பார்த்தா அவன் ஏழை, செதிப்பா சாப்பாடு வழி இல்லாம இருக்கும், ஜேப்படி திருடு அவன் ஜோப்பிளக்கும் கொல்லி அது மணிப்பை திருடிட்டு போனான், ஒரு 500 இருந்திருக்கும், ரெண்டு நேரம் சாப்பிட்டுருப்பா வச்சு உழுவு போனா போது பழச்சு போறது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இவன் பெரிய கோடி சோறன், இவன் திருடுறான் அடுத்தவன் காசு, இவன் இடத்துல மோசடி செய்யறான், எல்லாத்துல நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கான், மோசடி செஞ்சுதான் வாழணும்னு அவசியமே இல்லை. அப்படி இருக்குமா நீ அநியாயம் பண்ண அடுத்தவன, உலக அநீதியும் வரும். பிறருக்கு அநீதி செய்யக்கூடிய பணக்காரன் இவர்கள் அல்லாத ரொம்பவும் இருக்கிறான். அஞ்சவே பை, பொதுவாகவே ஜானியை முக்தாலை வலுமை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்றாலும், அஷ்ஷைஹு ஜானி அல் ஃபகீர் அல் முக்தால் கனி அல் வலூம் இவர்களை மிக மிக வெறுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் மேலே நீங்க அர்த்தம் வைக்கணும், பொதுவாகவே தர்மம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான், ஆனால் மற்றவர்கள்லாம் கொடுக்காத நேரத்தில் கொடுப்பவனை அல்லாஹ் பிரியப்படுகிறான். பொதுவாகவே தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், ஆனால் எல்லோரும் தூங்கும் போது எழுந்து தொழுகக்கூடியவனை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். பொதுவாகவே தியாகம் செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான், அதிலும் குறிப்பாக எல்லோரும் ஓடும் போது எடுத்து நிற்கிறான் அவர்களை ரொம்ப பிரியப்படுகிறான். அப்படி அர்த்தம் வைக்கணும். ரவாஹு திருமதி வன்னசை.